இன்னைக்கு முடி கொட்டுறது அப்படின்னு நினைக்கும் போது மன உளைச்சலுக்கு உண்டாயிட்டேன். இன்னைக்கு வீடியோ எப்படி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரியேட்டர்லாம் மீன் பேஜில் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் எனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி நான் இவங்க பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்றக்காக நான் இவங்க பற்றி செட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ரெண்டு கிரியேட்டரை பார்த்தேன், அண்ட் அவங்க இதில் ரீல்ஸ்லாம் சேவ் பண்ணி நான் இதுக்கெல்லாம் ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஃபீல்டில் அந்த மாதிரி நிறைய கிரியேட்டர் இருப்பாங்களே, அவங்களாம் எனக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு மூணு ரொம்ப வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொல்லிச்சு, நான் நிறைய அனுப்பி வச்சிருந்தேன், இந்த மீன் எனக்கு அனுப்பிவிடா, நான் அவங்களை பார்த்து ரியேட் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சிருந்தேன்னா ரியாக்ஷன் கம்மியாக இருக்கும், ஸோ அதனால் நேச்சுரலாக இருக்காது, நீ அனுப்பிவிட அப்படின்னு நினைப்பிச்சேன். அவங்க அதுமாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நிறைய குமிஞ்சு கிடக்கு, பார்க்க போகிறோம். மக்களே, ஒரு பதிவு, நான் புதுசாக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி கமாண்ட்லாம் கமாண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். புதிய கேஸ் முன்னேற்ற கழகம் ஆந்தைக்கம் அவன் மனசு சந்தோஷம் பண்ணி ஒருத்தையும் பண்ணல, தாயோ தற்கொலை தாயோடி கட்சி, தாத்தாக்கா கேஸ்கார முன்னேற்ற கழகம். எல்லாரும் கேஸு கேஸ் தான் போட்டிருக்கானுங்க. எல்லோ கலர் சாரியில தானே வந்திருக்கீங்க? பொண்ணு வயசு வேண்டாம் பண்றான், நான் எப்படி பார்த்த பையன் தானே பண்ணும். ஏன் பிடிக்கும? கொஞ்சம் வானவெளிக்கே கையில மருந்து நினைச்சிருக்க போய் டவுட் ஆனா இந்த மாதிரி நிறைய ஆரம்பிச்சிட்டானுங்க. அட நமக்கு தான் மீசு என்று வலுப்பு வாங்கி தரணும். முடி நிக்க மாட்டேங்குது. கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல 10 ரூபாய் கூட்டி கொடுத்திருக்காரு. இவன் தொல்லை தாங்க முடியல, ஓய்ச்சு கட்டலான்னு பார்த்தா இந்த ஆள் கூட 10 ரூபாய் கொடுத்துருக்கான். அமைச்சர் கண்ணில் படம் படும் வரை நல்லாதான் பண்றாங்க. ஏங்க, நானும் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலான்னு பார்த்தேங்க. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய், காட்டுக்குள்ளே மீன்ஸ் ஒரு தோப்புல போய் நம்மளா பசங்களை உட்காந்து சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு அதேமாதிரி பண்ணணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பாக வீடியோ போடுவேன் இந்த மாதிரி ஒன்று. அரை மணி நேரம் சீட் ஆடு, வீட்டில் ஆட்டையை போட்டா எலுமிச்ச பழம், உரத்துல மசாலாவை பூரா பிரிச்சு நம்ம கையால அம்மியில அரைச்சு நல்ல சுவையான மட்டன் மசாலா. மட்டன் மசாலா பண்ணதையா கண்ணுல நிக்குது என்னமா? கண்ணு குட்டி குடிக்க வச்சிருந்த பாலை எடுத்து அத தயிர போட்ட தயிர, ஒரு முதல்ல வல்ல வருதா? வெங்காயத்துக்கும் இந்த சாப்பாடுக்கும் அப்படியே வாயில வைக்கும் போது அந்த சுவா இருக்குதா? ஆஹா, சும்மாடுறா.
சூப் பண்றாங்க. இவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சு நல்லதான் ஓடும் போடுங்க, நல்லதான் பண்ணிருக்கானுங்க. லோ பட்ஜெட் மன்சூர் அடிக்காங்க. இந்த ஸ்பீச்சும் பாய் சிம்பிளுக்கும் மதமே சம்மதமே இல்லையே, மொக்க காமெடியை ட்ரெண்ட் பண்ணிட்டுறாங்க. நல்லா தாங்க இருக்கு, இந்தமாரி அவங்க மாதிரி ஸ்பூ பண்ணணும் அப்படின்னு பண்ணி தான் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் பட் நல்லதாக இருக்கு. ரொம்ப நேரமாக நின்று தேய்ச்சி தேய்ச்சி இருக்கீங்களே இங்கே இடம் பார்த்த இவன் ரீல்ஸ் பார்த்தாங்க. என்ன தப்பாக நினச்சிக்காத, நீ பார்த்தனா பார்க்க மாட்டேன்னு தெரியும். அந்த ரீல்ஸ் தான் பேசுகிறேன், அவரே ரொம்ப பில்டப் பண்ணிக்கிறாப்ல. ஒரு வீடியோ காமிக்கிறேன். வண்டியில் எத்தனை தலை இருக்கு பார்த்து சொல்லுங்க. வண்டியில ஒரே தலைதாயா இருக்கு. என்னென்ன வண்டியில எவ்வளவு டிக்கெட் ஏறி இருக்கு, ஒரு தலைதான் சொல்றீங்க. இன்னொரு தடவை அவன் குழந்தைய தொட்டா உன்னை குன்றுவன் மிரட்டிட்டு போறான். அவன் என்ன வேலை செய்யறான்னு சொன்ன? டவுன் மார்க்கெட்ல பேக்கர் எடுத்த. சளிக்கு சண்டுபாம் போடுறாரு போல, சளிக்கு சண்டுபாம் தர்றாரு போல, சிரிஞ்சி சொரிஞ்சி சொரிஞ்சி முடி கையிலேயே எடுக்கும் அபூர்வ சக்தி. என்ன பேசிட்டு பேசிட்டு அவனே திரும்பி பார்த்து போறான், அவனே பேசிட்டு அவனே திரும்பி பார்த்து போறான். சொன்னா இங்க ஒரு மாணவர்கள் குரூப். ஹாய் ப்ரோ, ஏன் ப்ரோ பண்ண கூடாதா? நீங்க மட்டும் நீங்க ப்ரோ? இல்லை ப்ரோ, பார்க்க அழகாக இருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, மட்டும் மெசேஜ் பண்ணேன். ப்ரோ சென்னை மெரினா சைடு வருவீங்களா? வருவோம் ப்ரோ, அடிக்கடி வருவோம்லே. இன்னைக்கு நைட் வருவீங்களா? இல்லையா ப்ரோ? ஏன் இல்லை வந்தீங்கன்னா அப்படியே போட்டு போவீங்க. ப்ரோ கமெண்ட் செக்ஷன் சொல்றானுங்க, எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கு, ஆனா எனக்கு சொல்றதுக்கு இதா இருக்கு, ரொம்ப என் கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், மனசுக்குள்ளேயே வச்சிருக்கோம், சொன்னா கலாச்சாரம் பயமா இருக்கு அப்படின்றானுங்க. இப்படிதான் மாறினீங்க நீங்க மட்டும் இந்த மாதிரி தான். ஹாய் காஸ், இது ஒரு கண்டென்ட், அவ்வளவுதான், ஹாவ் அ நைஸ் பேசிட்டு ஹிட் திஸ் நல்லா. இப்படி அவங்க மாதிரி ரேட் பண்ணியிருக்காப்ல, ஏன் அதை சொல்லியிருப்பாங்க பாருங்க. அப்படியே இருக்கையா, இப்படி நிறைய பேருக்கு கிளம்பியிருக்கானுங்க ப்ரோ. ஆனால் ஆமாம் ப்ரோ, மெசேஜ் பண்ணுறாங்க கண்ணாடி பார்த்தா எல்லாருக்குமே இந்த மாதிரி தொலை கொடுக்குறானுங்க போல. உங்களுக்கு என் பொண்டாட்டியை பார்க்கணுமா? அம்மா அப்பா சொந்தம் எல்லாம் வீடுவாரே. ஐயோ இங்கே பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், ஐயப்பங்கால் இந்த பயலுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. லூசு பெர்ஃபெக்ட் ஆடுறா. கிடைக்காது, வாங்க போலாம். என்னங்க நீங்க சொல்றீங்க இந்த டைலாக்னா? நாங்க தானே சொல்லிட்டு இருந்தோம் இவ்வளவு நாளா, கிடைச்சா மட்டும் என்ன பண்ணுவீங்க? பெரிய சிக்மா மேல குத்தி ஒரு இது ஆக்சன் மேடம். எனி சிங்கிள் டிஎம் ஃபார் மீ. இவங்க அந்த குரூப்பு வாத்தா ஃபாலோவர்ஸை பாரு, 150K ஃபாலோவர்ஸ், 2 ஃபாலோயிங் மற்ற பச்சையாக தெரியுதுரா அது. ஓ நீங்கள் அந்த குரூப்பா, சரி 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 சரி, தெரியாம வந்துட்டங்க. They know they are doing what is the money, happy is only enter. Our love express, our love ஒரு ஒருத்தருக்கும் ஒரு லவ் எக்ஸ்பிரஷன் பண்ணுறது ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. ஸோ இது இவர் ஸ்டைல், அவர் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. எல்லாருக்கும் எமோஷனல் ஒன்று தானே, இங்கே எல்லாருக்கும் காமனாக இருக்க மணி தான், பட் ஆனால் ஹாப்பினஸ் எல்லாருமே ஒன்று தான், எமோஷன்ஸ் எல்லாம் எல்லாருமே ஒன்று தான். என்னையே அப்படி பேச வச்சிட்டீங்களா?
சரி ஓகே கேஸ் வீடியோ தர முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நிறைய கண்டென்ட் சீக்கிரம் இன்னும் நிறைய பாக்கி கிடக்கு, நம்ம வேணா பார்ட் டூ அதை பார்த்துக்கலாம். வெதரி பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய குமிஞ்சு கிடக்கு, பார்ட் டூ போடுவோம். இந்த வீடியோ எப்படி வியூஸ் போகாது, லைக் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது தெரியும், எப்படி இதுவும் வளர்க்கும்போது வியூஸ் போடுறதில்ல. ஸோ சப்ஸ்கிரைபர் சார்ஜஸ் சொன்னீங்கன்னா பார்ட் டூ வேணும்னா கண்டிப்பாக நான் பார்ட் டூ போடுறேன். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சார்ஜஸ் ஆனீங்களா என்னன்னு தெரியல, நான் ரொம்ப சார்ஜஸ் இல்லைன்னா. ஸோ வீடியோ எப்படி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்னு தெரியும், ஒரு லைக் மட்டும் போட்டு போ. ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய், அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டாவா பாய்.